வணக்கம் ஐபிசி ஸ்போர்ட்ஸ் நேயர்களே இந்தியா ஆஸ்திரேலியா கூட இந்த ரெண்டு ஓடியை தோத்து இந்த ஒரு சீரிஸை இழந்தது யாருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்ததோ என்னன்னு தெரியல பட் விராட் கோலியோட கேப்டன்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது ஏற்கனவே கௌதம் காம்பீர் இந்த மேட்சஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு எதுக்கு இந்தியன் டீமுக்கு வந்து விராட் கோலி கேப்டனா இருக்கணும் ரெண்டு கேப்டன் போடலாம் ரோஹித் சர்மா கொண்டு வரலான்னு புதுசா ஒரு குழப்பத்தை கொண்டு வர்றதுக்காக பார்த்திருந்தார் பட் இருந்தாலும் இந்த ரெண்டு மேட்சுமே தோத்ததுக்கு அப்புறமா இப்ப அவர் ரீசெண்டா என்ன சொல்லியிருக்கிறார்னா கேப்டன் பதவியில் இருக்கிற விராட் கோலி என்ன பண்றாருன்றது உண்மையாவே புரிஞ்சுக்கவே முடியல ஒரு வலுவான பேட்டிங் பவர் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் டீம் கிட்ட மோதும் போது நம்மளுடைய பவுலர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதை பொறுத்து தான் டீமோட வெற்றி அமையும் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு மேலும் பொதுவா ஒரு ஒரு நாள் போட்டி எடுத்துக்கலாமே பத்து ஓவர் அப்ரோச் பண்ணும்போது ஒரு பவுலருக்கு நாலு ஓவர் இன்னொரு பவுலருக்கு மூணு ஓவர் இன்னொரு பவுலருக்கு மூணு ஓவர் இப்படிதான் கொடுக்கணும் ஆனால் விராட் கோலி எதுக்கு ஒரு பவுலர் நல்லா போடும் போது ரெண்டாவது ஓவர்லேயே கட் பண்ணிட்டு இன்னொரு பவுலரை கொண்டு வராரு கடைசி யாராலையுமே விக்கெட் எடுக்க முடியல இது டி ட்வெண்ட்டி மேட்ச் கிடையாது ஒன் டே அப்படின்றத கோலி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷார்ப்பாக சொல்லியிருக்காரு மேலும் வாஷிங்டன் சுந்தர் சிவம் டூபே இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுங்க அப்போதான் அவங்களாம் ஆஸ்திரேலியாவில் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றது தெரியும் இது எதையுமே பண்ணாமல் இருந்தால் இந்தியா அன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான் விராட் கோலியால அப்படின்னு சொல்லிட்டு காம்பீர் வந்து ரொம்பவே காட்டமாக தெரிவிச்சிருக்காரு இது வந்து விராட் கோலியோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப அப்செட் ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே கம்பீர் வந்து விராட் கோலி மேலே நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அகேன்ஸ்டா பேசுனதும் இப்போ வந்து கரெக்டான ஒரு நேரம் பார்த்து கம்பீர் இப்படி பண்றது ரொம்பவே வெறுப்பை ஏற்படுத்தி இருக்குது இந்தியன் டீமோட முன்னாள் பாஸ்ட் பவுலரான ஆசிஸ் நெக்ரா இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா விராட் கோலி கேப்டன் பணியில வந்து ரொம்ப அவசரப்பட்டு செயல்படுறாரு தான் எனக்கு தெரியுது ஏன்னா பவுலிங் அப்போ பாத்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராரு இது வந்து டீமுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த விஷயத்துல விராட் கோலி ரொம்பவே கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்த ஒரு காலமானது விராட் கோலிக்கு ஒரு கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே இப்ப அவருக்கு அகைன்ஸ்டா பட் இந்த நேரத்தில் ஹர்பஜன் சிங் விராட் கோலிக்கு ஆதரவா ஒரு சில விஷயங்கள் விராட் கோலிக்கு கேப்டன் எந்த வகையிலுமே ஒரு தொல்லையும் இந்தியன் டீமுக்கு நெருக்கடியும் கிடையாது அவர் எல்லா வின் பண்ணணும் தான் நினைக்கிறாரு பட் இருந்தாலும் ஒரு பிளேயரை மட்டுமே எப்படிங்க ஒரு டீம் இருக்க முடியும் எல்லாருமே கேஎல் ராகுல் மாதிரி தொடர்ந்து சிறப்பா விளையாண்டா மட்டும்தான் இந்தியாவில ஜெயிக்க முடியும்னு ஹர்பஜன் சிங் விராட் கோலிக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காரு கண்டிப்பா இவங்க எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டையுமே விராட் கோலி பாத்துருப்பாரு இந்த ஒரு ரெண்டு மேட்ச் அதாவது ஒரு சீரிஸ் தோத்ததுக்கே இப்படி ஸ்கெச் போடுறாங்களே இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி விராட் கோலி டீம்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்து இன்னும் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியோட அடுத்து வர டி டுவெண்ட்டி சீரீஸ் வின் பண்ணி கொடுத்தாருன்னா வேற லெவல் கெத்தா இருக்கும் சோ கிங் கோலி நிரூபிக்க வேண்டிய நேரம் இது விராட் கோலி கேப்டன்சில கொஞ்சம் ாரா இல்ல கரெக்டா தான் டிசிஷன் எடுக்கிறாரா அப்படின்னு உங்களுடைய கருத்துகளை பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் ஐபிசி ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க